ஓகே, நம்ம 15th யூனிட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் வந்து ரெண்டு மாடல் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து தியரிஸ் பார்க்க போகிறோம், ஒரு சில தியரிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் வந்து அதாவது வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு டாபிக் தான் மொத்தத்தில், நம்ம சிலபஸில் ரெண்டு டாபிக் தான், இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் அண்ட் மல்டிபிள் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு டாபிக் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஆக்சுவலி இது ஃபுல்லாக தியரி ஓரியன்ட் கம்ப்ளீட் அது, அண்டு இது புரிகிற மாதிரியும் ஒரு எக்ஸாம்பிளும் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்கிறேன் இதில். ஸோ வந்து இந்த தியரி என்னங்கிறது இன்னும் நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நான் தியரியை வந்து ஒரு ஓவராலாக நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சொல்லும்போது இன்னும் நல்லா புரியும். இருந்தாலும் நான் முதல்ல ஓவராலாக சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி இந்த ஃபசிங்கிற கான்செப்டையே, இந்த ஃபசி டிசிஷன் மேக்கிங், இந்த ஃபசிங்கிற அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாலே யாருன்னா இந்த ஜாடே அப்படிங்கிறது தான் வந்து கண்டுபிடிச்சாரு. நம்மளோட மேத்தமெட்டிக்கல் தியரிஸ் ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது, அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், அதில் ஏகப்பட்ட கான்செப்ட்ஸு, கண்டினியூஸு, ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாமே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. நான் ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் டெவலப் பண்ணாமே விட்டுருக்காங்க. அண்டு புது கான்செப்ட் எதுவுமே வந்து எதுவுமே இது வரைக்கும் வரலை. ரொம்ப நாளாட்டு வராமல் இருந்து அதுலேயே தியரி வந்து டெவலப் ஆகிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் இருந்தபோது, அந்த 1970s வந்து ரொம்ப, அதாவது 1970sங்கிறதுலாம் ரொம்ப பெரிய தூரம்லாம் கிடையாது, அதாவது நம்ம அல்ஜிப்ரா கண்டுபிடிச்ச காலத்தை ஒப்பிடும்போது எல்லாம் ரொம்ப 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 லேட்டஸ்ட் இந்த 1970 அப்படிங்கிறது. 1970s தான் சாடே அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், ஃபசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். ஃபசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. நான் ஆல்ரெடி கிளாஸில் ஃபஸ்ட் யூனிட்லலாம் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், ஃபசிங்கிறத விஷயம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, செட்டு ஒரு செட்டை கன்சிடர் பண்ணும்போது செட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் ஹைட் இஸ் 150 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம இப்போ சொன்னோம் அப்படின்னா, அதில் 150 சென்டிமீட்டர் அபவ் உள்ளவன் ஃபுல்லாக வருவான், அந்த 149.9 உள்ளவன் அந்த செட்டுக்குள்ளே வரமாட்டான். ஏன்னா பிகாஸ் செட் இஸ் வெல் டிஃபைன்டு. ஸோ அவனை எப்படி உள்ளே கொண்டு வருது, அப்போ அவனோட 0.1, 0.001 அதில் தான் வேறு ஆகிறான் அவன், ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஃபசி, ஓகேவா? ஓகே, அதில் இப்போ நம்மளோட தியரி என்னென்னா, ஃபசி டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது தான் ஃபசியில், ஃபசி டிசிஷன் மேக்கிங்கிறது தான் இப்போ நம்மளோட தியரி. ஸோ டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு முடிவெடுக்கிற தன்மை. ஒரு முடிவெடுக்கிற தன்மை அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது, ஓகேவா? அந்த விஷயம் எதை பொறுத்தெல்லாம் இருக்குது, நமக்கு எது ரொம்ப பிடிக்கும், நமக்கு எது வந்து ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா இருக்கும், நமக்கு எது பாதிப்பு ரொம்ப அதிகமான பாதிப்பு இல்லாத விஷயமா இருக்கும், இப்படி நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நிறைய ஃபேக்டரை யோசித்து அப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிசிஷனை எடுப்போம். எடுத்தவங்கவுத்தோன்னு எதுவுமே நம்ம செய்ய முடியாது, எடுத்தவங்கவுத்தோன்னு செஞ்சோம்னா அது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமாகவே இருக்காது. ஸோ இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது என்னதுன்னா, நம்ம மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன்ஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதுதான் கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் வந்து கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மூணு விஷயத்தில் கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா, ஃபஸ்ட்டு செட் ஏ ஆஃப் பாசிபிள் ஆக்ஷன்ஸ், அதாவது ஒரு ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பாசிபிளான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறது ஒரு விஷயம். அண்டு செட் ஆஃப் கோல்ஸு, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அண்டு செட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூணு விஷயமும் இருந்தால் தான் நம்ம ஒரு முடிவுங்கிறது தெளிவாக எடுக்க முடியும். அண்டு தியரிட்டிக்கலாக அதை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம், தியரிட்டிக்கல் அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ லெட் ஜிஐ டேஷ் அண்ட் சிஏஜேஸ் ஆர் த ஃபசி செட்ஸ், ஓகேவா? ஜிஐ அண்ட் சிஜே இது ரெண்டுமே ஃபசி செட்ஸ் ஆன் எக்ஸ்ஐ அண்டு ஒய்ஜே. எக்ஸ்ஐ அண்ட் ஒய்ஜேங்கிறது கிறிஸ்ப் செட்டு, சிஐ அண்ட் சிஜேங்கிறது ஃபசி செட். அப்போ இதனோட வேல்யூஸ் எல்லாமே க்ளோஸ் டு 0.1 இருக்கும். இப்போ நான் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எக்ஸ்ஐ அண்ட் ஒய்ஜேலேருந்து ஒரு செட்டு, நான் செட்டு ஏங்கிறது முதலே சொல்லியாச்சு, செட் ஏங்கிறது பாசிபிள் ஆக்ஷன்ஸ். இந்த ஆக்ஷன்ஸ்லேருந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இப்போ நான் தீரியாக சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, நான் ஓரலாக சொல்கிறேன், கண்டிப்பாக ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும். ஜிஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிக்கிறேன், அது ஏலேருந்து எக்ஸ்ஐக்கும், சிஜே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஏலேருந்து ஒய்ஜே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன்.
and in the are expressing GAs and constraints, okay, wow. And now GI of A being na, GI dash of GI of A and CJ of A ingradhi, CJ of A. இது எல்லாமே தீரி பார்ட்டு கடைசியில் டிசிஷன் அந்த கொடுத்த அந்த கொடுத்த அந்த ஆக்ஷன்ஸுக்கு நான் வந்து டிசிஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இந்த ஃபார்ம்ல வச்சு தான் எடுக்க முடியும். டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இன்ஃபியூம் ஆஃப் ஐ பிலாங்ஸ் டு என்என் ஜிஜே ஆஃப் ஏ கமா இன்ஃபியூம் ஆஃப் ஜே பிலாங்ஸ் டு என்எம் சிஜே ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் இதனோட ஃபார்முலா. ஸோ இதனோட ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணி போடும்போது நம்மளுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது நல்லா புரியும், ஓகேவா? அப்படிங்கிறது நல்லா புரியும். ஆக்சுவலி தியரியாக சொன்னால் எப்படின்னு எனக்கு உனக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறது எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டாகவே இருக்குது. நான் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் வழியாக சொல்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம இதில் வந்து தியரட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. நான் அதையும் வேணால் காட்டிடுறேன். நம்ம புக்கில் இந்த இடத்துல 15.1 சொல்லி இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள் தான், ஓகேவா? இது ஃபுல்லாக அந்த கணக்கு, ஓகேவா? இந்த கணக்குக்கு டிசிஷன் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கேள்வி. டிசிஷன் என்ன, இதுதான் வந்து ஃபுல்லாக கதை கதையாக இருக்கும். இது இதுலேருந்து டிசிஷன் பெஸ்ட்டு டிசிஷன் என்னங்கிறத கேட்டிருப்பாங்க. அந்த கதை கதை என்னங்கிறத நான் வந்து ஒரு சிம்பிளாக புரிகிற மாதிரி நாங்கள் ஒரு ஒரு டேபிள் ஃபார்மில் எழுதியிருக்கேன், ஓகே. இப்போ நம்ம ஒரு வேலை நம்ம தேடுறோம். அந்த கணக்கு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு வேலை நம்ம தேடுறோம். அந்த வேலை தேடும் போது எனக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கை கிடைக்குது. என்னதுன்னா A1 டைப், A1, A2, A3, A4 அப்படின்னு 4 டைப் ஆஃப் ஜாப்ஸ் கிடைக்குது எனக்கு, ஓகேவா? ஸோ 4 டைப் ஆஃப் ஒர்க்கும் 3 விதமான க்ரைட்டீரியாவில் மாறுபடுது, ஓகேவா? எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு A1ங்கிற ஜாப் சேலரியா C1, இது வந்து C1ங்கிறது என்னது, ஒரு நொட்டேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறது, ஓகேவா? ஃபங்க்ஷன் நொட்டேஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறது. ஸோ A1ங்கிற ஜாபுக்கு 40,000 சேலரி, A2க்கு 45,000, A3க்கு 50,000 அண்ட் A4க்கு 60,000. அண்டு இந்த A1ங்கிற கம்பெனிலேருந்து நம்ம வீட்டிலேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் அண்ட் 7.5 கிலோமீட்டர் அண்ட் 12 கிலோமீட்டர் அண்ட் 2.5 கிலோமீட்டர், ஓகேவா? அண்டு அந்த ஜாபு வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு, நமக்கு எந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து இருக்குது. இது எனக்கு 2 ஸ்டார், நம்ம அந்த ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி இது ஒரு 2 ஸ்டார் எனக்கு பிடிச்சிருக்கு, இது 3 ஸ்டார் பிடிச்சிருக்கு, இது ரெண்டுமே சிங்கிள் ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்படி க்ரைட்டீரியாவில் இருக்கும்போது நான் என்ன ஜாப் வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். இதை நம்ம ஒரு ஓரளவு நம்மளாக சொல்லிடலாம், இது இதுன்னு சொல்லிடலாம். ஆனால் அது அக்யூரேசியாக கரெக்டாக இருக்குமா? நம்மளோட எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் நம்மளோட எல்லா எதிர்பார்ப்புகளையும் இந்த 4 விஷயமும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? இந்த 4 விஷயத்தில் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல முடிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் டு கன்ஸ்ட்ரக்ட் த ஃபஸி செட் ஃபார் அபோவ் டேபிள் லெட் அன் இண்டிவிஜுவல் ஐ வாண்ட்ஸ் எ சேலரி 35,000 to 50,000 அண்ட் டிஸ்டன்ஸ் 5 to 30. அதாவது அவனோட கோல் என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னோம்ல முதல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங்கு 3 விஷயம் வேணும். ஃபஸ்ட்டு கோல், அந்த கோல் என்னென்னா அவனோட எக்ஸ்பெக்டேஷன் சேலரி வந்து 35,000 to 55,000 அதான் அவனோட எக்ஸ்பெக்டேஷன் சேலரி. அண்ட் டிஸ்டன்ஸுங்கிறது அவன் 5 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் அவனால் போக முடியும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வச்சுக்கிறான். அவனால் முடிகிற விஷயத்த எடுத்துக்கிறான், ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி இதெல்லாம் பொறுத்து இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு அமையுங்கிறது தான் க்ரைட்டீரியா, ஓகே? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நாங்கள் தியரியில் சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன், ஓகே? ஸோ ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கிராஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அது இன்னும் நல்லா புரியணுங்கிறதுக்காக கிராஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு சேலரி, இந்த இது வந்து சேலரி, ஓகேவா? ஸோ நான் தியரி வேணால் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இருக்குல்ல, ஒவ்வொரு கிரைட்டீரியா தகுந்த மாதிரியும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அது தியரியாக பார்க்கும்போது ஒன்றும் புரியாது, நம்ம ப்ராப்ளத்தில் பார்ப்போம், ஓகே? ஃபஸ்ட்டு சேலரி பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆக்சஸில் ஃபுல்லாக சேலரி, ஓகேவா? ஸோ 0 30, 35, 60 வரைக்கும், ஏன்னா நம்மளோட இது வந்து 40 to 60 வரைக்கும் இருக்குது. நான் 0 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 0 to 30 வரைக்கும். ஸோ நம்மளோட விருப்பங்கிறது என்னது, 35,000 to 55,000. ஸோ அந்த 35,000 to 55,000 தான் இருக்குல்ல, இது வரைக்கும் என்னோட விருப்பமாக இருக்குது. அதனால தான் இந்த கிராஃப் அப்படி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைனுங்கிறது என்னதுன்னா என்னோட விருப்பப்பட்ட லைன், நான் எதிர்பார்க்குற விஷயம் 35 to 55 அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த சேலரிக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதை நானாக டிஃபைன் பண்ணிக்கிறேன், ஓகேவா?
இப்போ இந்த 40,000 சேலரிக்கு 0.25 மேப் ஆகுது. ஃபஸ்ட் செட் நானே டிஃபைன் பண்ணிக்கிறோமோ அப்படிதான் தியரியில் இருக்கும். ஸோ இந்த 40,000 சேலரிக்கு 0.25 மேப் ஆகுது, 45,000 அப்படிங்கிற சேலரிக்கு 0.5 மேப் ஆகுது, அண்ட் 50,000 சேலரிக்கு 0.7 மேப் ஆகுது, அண்ட் 60,000 ஒன் மேப் ஆகுது. ஏன்னா ஃபஸி செட்டுங்கிறப்ப இதனோட நான் சொல்லியிருக்கேன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் வந்து டொமைன் அண்ட் இந்த லைன் கோடொமைன். இது ஃபஸி செட்டுங்கிறதுனால இந்த கோடொமைன் 0 1 இருக்கும். இது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நானே டிஃபைன் பண்ணிக்கிறேன். எப்படினாலும் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம், நான் இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன் எது சேலரி பொறுத்த வரைக்கும். ஓகே, அண்டு இப்போ அடுத்து டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிற விஷயம் இது டிஸ்டன்ஸ். இந்த கிராஃப் வந்து டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 30 அவனோட விருப்பனது 5 to 30 வரைக்கும் போகணும். அதனால தான் இந்த 5 to 30 பாரு அப்படியே பாரு, இந்த லைன் பாரு கரெக்டாக 5 நிற்கும். ஓகேவா, இந்த 5 to 30 வரைக்கும். அதனால தான் அது கூட என்னோட விருப்பப்பட்ட லைன் வந்து இது தான். பட் இருந்த க்ரைட்டீரியாவை பொறுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்கே கிராஃப் நானாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ 2.5 அப்படிங்கிறதுக்கு 0.78 அப்படின்னும் இங்கே வேற என்ன இருக்குது, 2.5 சொல்லியாச்சா, அடுத்து வந்து 7.5 7.5 வந்து 0.9 அப்படின்னும் 12.5 இது 12 kilometer. ஓகே, 12 kilometer 0.78 அப்படின்னும் இங்கே ஒரு 27 kilometer 0.1 அப்படின்னும் நான் என்ன பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இப்போ அதே மாதிரி சிமிலர்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இது நான் போடலை, அது வந்து நான் கிராஃபாக போடல, டைரெக்டாக நான் டேபிள் ஆஃப் அசோசியேஷன் போடுறேன். இப்போ அதே டேபிள் தான் நம்ம முன்னாடி பார்த்த அதே டேபிள் தான், ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா ஃபார் ஜாப் A1, ஜாப் A2, ஜாப் A3, ஜாப் A4. அதே மாதிரி சேலரி C1, சேலரி டிஸ்டன்ஸ் C2, இன்ட்ரெஸ்ட் C3. இது வந்து அங்கே வந்து நம்ம 40,000 to 50,000 போட்டிருப்போம். அங்கே இங்கே இந்த 0.25 அந்த 40,000 மேப் ஆகிற அந்த ஃபசி செட், அதை ஃபுல்லாக நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த முந்தர டேபிளையும் இதையும் கம்பேர் பண்ணால் தெரியும். ஸோ இதுக்கு 0.25, 0.5, 0.7, 1, 1, 0.9, 0.78, 0.1 இன்ட்ரெஸ்ட் வந்து இது நானாக டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன், இது நான் படம் வரையில நானாக டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன், 0.5, 0.8, 0.2, 0.2 அப்படின்னு நானாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, இப்போ இதுதான் விஷயம், ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன சொன்னேன், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அந்த ஃபார்முலாவை இன்னொரு தடவை நான் காட்டிடுறேன், இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு என்ன பெஸ்ட் டிசிஷன் என்னங்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ டி ஆஃப் ஏஐ ஈக்குவல்டு இதான் அந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கேன். டி ஆஃப் ஏஐ ஈக்குவல்டு மினிமம் ஆஃப், நமக்கு 3 க்ரைட்டீரியா இருக்கு. ஸோ அங்கே அவங்க மினிமம் C1, அங்கே வந்து CJன்னு கொடுத்துருப்பாங்க, ஜே ஈக்குவல் டு ஜே பிலாங்ஸ் டு எம், அந்த என்எம் கொடுத்துருப்பாங்க, அந்த என்எம்ங்கிறது நேச்சுரல் நம்பர். இங்கே நமக்கு 3 க்ரைட்டீரியா இருக்கு. ஸோ C1 ஆஃப் ஏஐ, C2 ஆஃப் ஏஐ, C3 ஆஃப் ஏஐ, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் தீஸ் ப்ராப்ளம். ஓகேவா, அந்த 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 ஃபார்முலாவை இந்த கணக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். டி ஆஃப் ஏஐ ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் C1 ஆஃப் ஏஐ, C2 ஆஃப் ஏஐ, C3 ஆஃப் ஏஐ, where C1 is salary, C2 is distance, and C3 is interest, depending upon interest. ஓகேவா, ஸோ நான் முதல் ஜாபுக்கு பார்க்குறேன், A1 அப்படிங்கிற ஜாபுக்கு பார்க்குறேன், ஃபார் ஐ ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ மினிமம் ஆஃப் C1 ஆஃப் A1, C2 ஆஃப் A1, ஆக்சுவலி A1 வரும், நான் மாற்றி போட்டிருக்கேன், A2 A3 போட்டிருக்கேன், தப்பாக போட்டிருக்கேன், இது A1 வரும், அண்டு C3 ஆஃப் A1 வரும். ஓகேவா, A1 வரும். ஓகே, இப்போ இதுதான் C1 ஆஃப் A1 0.25, C2 ஆஃப் A1 1, C3 ஆஃப் A1 0.5. இதுதானே க்ரைட்டீரியாங்கிறது, இந்த A1ங்கிற ஜாப்புக்கு எனக்கு நான் மேப் பண்ண விஷயத்தை பொறுத்து க்ரைட்டீரியா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ C1 A1 C2 அதாவது சப்ஸ்டிட் பண்ணுறேன், 0.25, 1, 0.5. இங்கே என்ன கேட்டிருக்கு, மினிமம். ஸோ இது இருக்கிறதுலே மினிமம் 0.25. ஓகே, சிமிலர்லி டி ஆஃப் A2 கண்டுபிடிக்கிறேன். ஸோ டி ஆஃப் A2ங்கிறது என்னது, இங்கே நான் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன், டி ஆஃப் A2 ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் C1 ஆஃப் A2, C2 ஆஃப் A2, C3 ஆஃப் A2. அப்போ இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, இருக்குல்ல, C1 ஆஃப் A2 0.5, C2 ஆஃப் A2 0.9, C3 ஆஃப் A2 0.8. ஓகே, ஸோ அப்போ இந்த 0.5, 0.8, 0.9, 0.8, 0.9, 0.8. ஸோ இதில் மினிமம் வேறு 0.5. ஸோ சிமிலர்லி டி ஆஃப் A3 மினிமம் ஆஃப் 0.7, 0.78, 0.2 வருது.
அதில் மினிமம் பாயிண்ட் வருது. அண்ட் ஏ ஃபோருக்கு 1.1, 0.1 வருது, இதில் மினிமம் 0.1. ஸோ ஒவ்வொன்றதுக்கும் நான் மினிமம் வேல்யூ அந்த ஃபார்முலாவை நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அண்ட் அகெயின் அடுத்து கடைசியில் டிசிஷன், ப்ரிஃபர்ட் டிசிஷன் எப்படி வரணும்னா, டி ஆஃப் ஏ ஸ்டார்ங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் டி ஆஃப் ஏஐ. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டி ஆஃப் ஏங்கிறது தான் அடுத்த ஃபார்முலா, ஓகேவா? ஸோ இதில் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுலேயே இந்த இருக்குல்ல, ஸோ இந்த 0.25, 0.5, 0.2 and 0.1 இதில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்க பார்க்கணும். அப்போ 0.25, 0.5, 0.2, 0.1 ஸோ 0.5 அப்படிங்கிறது தான் வருது. ஸோ 0.5 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். அப்போ 0.5னா அது எதுக்கு கரஸ்பாண்டிங்காக மேப் ஆகுது? ஸோ 0.5ங்கிறது இங்கே இருக்குது, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக மேப் ஆகுது, டி A2க்கு மேப் ஆகுது, தட் இஸ் A2ங்கிற ஜாப்புக்கு மேப் ஆகுது. ஸோ நான் வந்து என் கையில் இருக்கிற க்ரைட்டீரியாஸை வச்சு நான் வந்து இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் டிசிஷன் மேக்கிங், இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளத்தின் படி நான் வந்து சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற பெஸ்ட் ஜாப், இந்த க்ரைட்டீரியாவை யூஸ் பண்ணி பெஸ்ட் ஜாப்ங்கிறது A2 தான். ஸோ A2 தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஜாப் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங். அதாவது இப்படி வாழ்க்கையில் ஏகப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு கம்பெனி வந்து சில டைம் வந்து லாபம் அதிகமாக இருக்கும், சில டைம் வந்து அதிக கம்மியாக இருக்கும். அப்போ சில டைம் மக்கள் இது அதிகமாக விரும்புவாங்க, சில டைம் இது விரும்ப மாட்டாங்க, சில டைம் இப்படி நிறைய க்ரைட்டீரியா வரும். இது நம்ம வேலைங்கிறதுனால மூணு க்ரைட்டீரியா வருது. சில விஷயம் ஏகப்பட்ட க்ரைட்டீரியா வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டான விஷயம் சூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கரெக்டான இது என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங்கான ஒரு எக்ஸாம்பிள் இது, புரியறதுக்காக. உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, இது எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் இண்டிவிஜுவல் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தியரி ஓரளவு எழுதி ஒரு எக்ஸாம்பிள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபிஃப்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும், எய்தர் ஆரில் ஒன்று ஃபஸ்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அது வரும், எய்தர் இல்லது இந்த தியரி வரும், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். உங்களுக்கு எது விருப்பமோ அது எழுதிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து மல்டி பர்சன் டிசிஷன் மேக்கிங், ஓகேவா? ஸோ அதை வந்து அடுத்த கிளாஸில் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம கிளாஸ் ஒரு ஆள் வந்து இது இந்த அடுத்த வீடியோ நீங்கள் போடும்போது ஃபிஃப்த் யூனிட்டோட புக் எடிஷன் அப்படி போடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த புக் எடிஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த PDF இருக்குல்ல, இப்போ நான் காட்டின இந்த PDFயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இதில் வந்து நான் தப்பாக எழுதியிருக்கேன், C1A1, C2A1, C3A1 அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.